Thank you.
ஆண்டவர் சுயத்தை வெறுக்க சொல்லுக. வருட கடைசியில நாம் சுயம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ கத்திரிக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்து தன்னை தியாகம் பண்ணது போல நாமும் ஆண்டவருக்காக ஏதாவது விதத்துல தியாகம் உள்ளவர்களை நாம் வாழும் போது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவர்களா இருக்கிறார். அந்த அபிஷேக நேரத்துல அந்த ஆராதிக்கிற நேரத்துல அபிஷேகத்தின் வல்லமையை உணர்ந்தவர்களாய் நாம் ஆராதிப்போம். ஆமென். என் சுயத்தை எடுத்து கொடுங்கப்பா, என்னை மீறி என் சுயம் காணப்படுகிறது ஆண்டவரே, என் சுயம் உள்ள வாழ்க்கை தான் ஆண்டவரே, என் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தடையாய் காணப்படுகிறதுன்னு சொல்லி நாம் ஆண்டவர்கிட்ட அறிக்கையிடும் போது ஆவிக்குரிய வாழ்க்கை என்றால் என்ன, தேவனுக்காக நாம் வாழுகிற வாழ்க்கை, தேவனுக்காக பயன்படுற வாழ்க்கை ஆண்டவரே, என்னை சுயத்தை எடுத்து கொடுங்கப்பா, இன்னும் காணப்படுகிற என் பிள்ளைகள், என் குடும்பம், என்னுடைய சொந்த பங்கம், இப்படிப்பட்ட காரியங்களை எடுத்துக்கொண்டு கத்தாமே சுயத்தை உடையங்க ஆண்டவரே, உங்களுக்காக நான் ஆண்டவரே ஓட வேண்டும் ஐயா, இன்னும் எவ்வளவு நாட்கள் இந்த பூமியில வாழ்வது தெரியாது, ஆனால் உங்களுக்காய் ஓடுற ஓட்டத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே சொல்லி நாங்க ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய திருவை கேட்போம், விரல் கேட்போம், ஆண்டவர் ஆராதிப்பதற்கு சுயத்தை உடைக்கக்கூடிய பசுத்த ஆவியானவர் எனக்கு தாங்க ஆண்டவரே, பசுத்த ஆவியார் எனக்குள் வரும்போதுதான் ஆண்டவரே என்னுடைய சுயம் உடைக்கப்படும், என்னுடைய மாம்சம் உடைக்கப்படும், என் பெருமை உடைக்கப்படும், என்னுடைய கத்தாம எனக்கு உங்களுக்கு ஏற்காத காரியங்கள் எது இருந்தாலும் எல்லாம் உடைக்கப்படும் ஆண்டவரே, ஆண்டவரே நானே தடையாய் காணப்படுகிற ஆசீர்வாதத்து ஆண்டவரே, உங்களுடைய வல்லமையினால் நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, நிரப்புங்க ஆண்டவரே, அல்லேலூயா, நாம் கர்த்தரை துதிப்போம், துதிப்போம் கர்த்தரை, துதிப்போம் கர்த்தரை, ஆராதிப்போம், ஆமே நாமே நாமே மகிமை தெய்வமே நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, இந்த வேலையில கூட கர்த்தாவே ஐயா மெதுதிக்கிறோம், மெதுதிக்கிறோம் ஆண்டவரே, அல்லேலூயா, 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 ஆமென், 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 அல்லேலூயா, தேவாவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஆமென், ஆமென், அல்லேலூயா, தேவாவியானவரே இந்த காலை வேளையில கர்த்தாவே இயேசுப்பா எங்களை நிரப்புங்கப்பா, உம்முடைய வல்லமையினால் நிரப்புங்க, நீங்க இல்லாம எங்களால் பூமியில வாழ முடியாது, உம்முடைய வார்த்தை கேட்டாம ஆண்டவரே கர்த்தாவனால் ஆறுதல் அடைய முடியாது ஆண்டவரே, ஐயா மெதுதிக்கிறோம் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை மாத்திரமே எங்களுக்கு ஆறுதல் மகிழ்ச்சி ஆண்டவரே, பாடல்ல பாடினது போல உண்மை துதிப்பது தான் ஆண்டவர் உலகத்தில் எங்களுக்கு மகிழ்ச்சி ஆண்டவர், என்னதான் கர்த்தாவே ஓடினால் ஆண்டவரை மகிழ்ச்சி எவ்வளவு மாத்திரமே பெற்றுக் கொள்ள முடியும் ஐயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, மகிழ்ச்சியோடு இருக்கிறது ஆண்டவரே, நாங்களும் கூட கர்த்தாவை ஆராதித்து மகிழ்ச்சி அடைத்தக்கதாய் கர்த்தருடைய ஆவியானவர் தேவனை இறங்கி வருகிறாங்க, திரும்ப கொடுக்கிறாங்க, ஆமென், ஆமென், அல்லேலூயா, 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 ஆமே, நம் கண்களை மூடி நம் பயபக்தியோடு துதிப்போம் கர்த்தரை, துதிக்க நம் எந்த அளவுக்கு துதிக்கிறோமோ, ஸ்தோத்திர பலிகள் இருக்கிறோமோ, கர்த்தருடைய கிருபை நம் மத்தியில பெருகிறது, ஸ்தோத்திர பலிகள்
கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான் என்று வேதத்தில் பார்க்கிறோம். ஆமென். அல்லேலூயா 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 அல்லேலூயா. இயேசுவே, ஆராதிப்பதற்கு கிருபை கொடுங்க, பலன் கொடுங்க, எங்களுக்கு உதவி செய்யுங்க ராஜா. ஆமென் 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 ஆமென். அல்லேலூயா. ஈஷவர திபர திக்க ஈஷவர பரிதிக்க. ஐயா, வறண்டு போன அனுபவம்ல ஒரு புதுப்பிக்கப்பட்ட அனுபவத்தை நாங்கள் கடந்து வர எங்களுக்கு கிருபை கொடுங்கப்பா. ஆமே, எங்க உள்ளங்கள் நாங்கள் தாமே குறிப்பாகட்டும். ஆண்டவர், உங்களுடைய பிரசன்னத்தின் நாள் குறிப்பாகட்டும். ஐயா, உடைய வல்லமையின் நாள் குறிப்பாகட்டும். கத்தாவை ஆண்டவரே, மெத்துதிக்கிறோம், மெசோதரிக்கிறோம், மெசோதரிக்கிறோம். ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. ஆமென்.
காதை துதிதாகட்டும் மனம் பொங்கோடு தினம் வாழட்டும் என் இயேசு நாதா நான் ஒரு பாவி பாவின்னு உணர்றவங்களா நம்ம ஒவ்வொரு நாளும் தேவனுடைய ரத்தத்தினால் கழுவப்படுகிற அனுபவத்துல தான் நம்ம பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நான் ஒவ்வொரு நாளும் தேவன் இடத்துல நாவினால் செய்த பாவங்கள் நாவினால் சொன்ன வார்த்தைகள் சிந்தையில் ஏற்பட்ட எண்ணங்கள் இருதயத்தில் காணப்படுகிற காரியங்கள் எல்லாம் அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டவர்களாக மாறும்போதுதான் நான் பசுத்தவான்களாய் பசுத்தவான்களாய் அந்த திஷ்ட நாம் வருகிறோம் ஆண்டவர்கிட்ட சொல்லும் ஆண்டவரே கழுவி சுத்திகரித்து ஐயா மிகுதி கிரகத்தாமே உங்க அன்பை மெய்யாகவே நாம் பெற வேண்டும் ஆண்டவரேன்னு சொல்லி நாம் அர்ப்பணிக்கும் போது உணர்ந்து அர்ப்பணிக்கும் போது தேவ ஆவியானவர் நம்மத்தில கடந்து வருகிற தேவனாய் காணப்படுகிறார் ஆமென் அல்லேலூயா 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 ஆமென் 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 அல்லேலூயா எனக்காக சிலுவை சுமந்தீரேயா எனக்காக ரத்தம் சிந்தினீரேயா எனக்காக சிலுவை நினைத்து ஜபத்தில் நினைத்து வாழ்கின்ற வாழ்வை தரவேணுமையா உம்மையே நினைத்து ஜபத்தில் நினைத்து வாழ்கின்ற வாழ்வை தரவேணுமையா நீரன்பான தெய்வம் என் பாதை தெய்வம் நீரன்பான தெய்வம் என் பாதை தெய்வம் பாவங்க நீங்கும் நிலைதானே வேண்டும் சாபங்க நீங்கும் நிலைதானே வேண்டும் என் இயேசு நாதா நான் ஒரு பாவி என்னையும் மன்னியும் உம்மன்னை போற்றியும் என் பாதை புதிதாகட்டும் மனமும் ஒரு தினம் வாழட்டும் அமே நாண்டு சொல்லுவோம் என்னோட வாழ்க்கை புதிதாய் மாறட்டும் ஆண்டவரே இப்போ அந்த வாழ்க்கை பெருசப்பா என்னை புதிதாக்கும் ஆண்டவரே ஒருவர் கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறார் நடுவேன் சொல்லி இருந்தார்களே ஐயா என்னை புதிதாக்குங்கப்பா ஆண்டவரே என் வாழ்க்கையை புதிதாக்குங்கப்பா ஆவிக்கிற வாழ்க்கையை புதிதாக்குங்கப்பா இது வரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கையை போதாகவே ஆண்டவரே புதுப்பிக்கப்பட்ட அனுபவத்தில் கடந்து வர எனக்கு உதவி செய்யுங்க ராஜா ஆமே நாமே 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 அல்லேலூயா அல்லேலூயா அப்பா என் மேலே இரக்கமாய் இருங்கப்பா திருமையா இருங்க ராஜா ஆமே நாமே நாமே அல்லேலூயா 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 ஆமே நாமே நாம யாரும் எழுந்து நின்று கர்த்தரை ஆராதிக்கலாம் ஆமேன் ஆண்டவரே எங்கள் மேல இரக்கமா இருங்கப்பா எங்கள் மேல கிருபியா இருங்க ராஜா ஆமேன் ஆமே எங்களுக்கு வாழ்க்கையை புதிதாக்குங்கப்பா கேப்போம் ஆண்டவர்கிட்ட கேட்போம் ஆமேன் புதிதாக்குங்க கேட்போம் அல்லேலூயா 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 எங்களை புதிதாக்குங்க ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையை புதிதாக்குங்கப்பா எங்களை சார் எங்களை ஆவி ஆத்துமா சர்வத்தை புதிதாக்குங்க ரத்தத்தினால் கழிவு சுத்திகரித்து ஆண்டவரே எங்களை புதிதாக்குங்கப்பா அந்த ஆராதனை வேலையில ஆண்டவரே அப்பா எங்களுக்கு திரும்ப கொடுங்க வெளன் கொடுங்க உதவி செய்யுங்க ஆமேன் 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 ஆமே மகிமையினால் நிரப்பப்பட வேண்டும் ஆண்டவரே என் உள்ள உடைக்கப்படட்டும் ஆண்டவரே ஆண்டவரே என்னை உள்ள உடைக்கப்படட்டும் ஆண்டவரே உங்க அன்பை நினைத்து நான் கத்தாவே உடைக்கப்பட்ட அனுபவத்தினராய் கடந்து வரேன் திரும்ப கொடுக்கப்பா என்னை நானே மாற்றிக்கொள்ள முடியாது ஆண்டவரே ஆனா நீங்க நினைக்கும் போது எல்லா விதத்திலும் எங்களை மாற்ற முடியும் ஆண்டவரே அல்லேலூயா அல்லேலூயா ஸ்ரீ சவ ரவி மர ரகர வரி நீ கர ரி சவ ரகர தி ப ரகர வரி தி நீ கர தவ ரதி சவ ரதி கர ஆமென் ஆமென் அல்லேலூயா 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 ஆமென் ஆமென் அல்லேலூயா 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 ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா 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 தேவாமியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி செல் கர்த்தாட்ட சொல்லுவோம் ஆண்டவரே நான் எதற்கு கவலைப்பட மாட்டேன் ஆண்டவரே நீங்க இருக்கீங்க ஆண்டவரே ஆமென் எல்லாவற்றையும் பார்த்து மெழுகிற தேவன் நீங்க இருக்கும்போது
கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை நிரப்பும்படி எல்லாரும் கர்த்தருக்கு பார்ப்போமா. ஆவியானவரே என்னை உருசை நிரப்பும்ையா. ஆவியானவர் நம்மை நிரப்பாமல் ஆராதித்து உருவையும் இல்லை. என்னை கர்த்தர் இந்த ஆராதனை விட்டாரா? இந்த ஆராதனை வழியிலே கர்த்தருடைய அபிஷேகம் என் மேல் கடந்து வந்ததான். ஆவியானவரே என்னை ஒரு விசை நிரப்பும் ஐயா, என்னை உம்முடைய அபிஷேகத்தின் வல்லமையினால் நிரப்பும். உம்முடைய அபிஷேகத்தின் வல்லமை என் மேல் ஊற்றப்பட வேண்டும் என்று சொல்லி என்னை நிரப்புங்கப்பா, என்னை நிரப்பும் ஐயா, என்னை நிரப்பும். என்னை நிரப்பும் ஆண்டவரே, என்னை நிரப்பும் ஐயா, உம்முடைய அபிஷேகத்தின் வல்லமையினாலே நீ ஒரு விசை நிரப்பும். ஆமே, 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 ஆமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிரப்பும் ஐயா, ஒரு விசை நிரப்பும். ஒரு விசை உம்முடைய அபிஷேகத்தின் வல்லமையின் மேல் ஊற்றும் ஐயா. ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அபிஷேகமே எந்த தலையை நனைக்க, ஆவியில் நீரப்புமே
கற்பனையின்படி செய்கிற யாவருக்கும் நற்புத்தி உண்டு, அவர் புகழ்ச்சி என்றைக்கும் நிற்கும்.
கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். நாம ஆண்டவருடைய சமூகத்துக்கு எல்லாரும் வரோம், நம்ம கர்த்தருக்கு பயப்படுகிறோமா? உலகத்துல இருக்கிறவங்கள்ட்ட நிறைய ஐஸ்வர்யம் இருக்கு, நல்ல நிலம் வச்சிருக்காங்க, வயல் வச்சிருக்காங்க, எல்லாத்துலயுமே நல்லா இருக்காங்க. அவங்ககிட்ட பாத்தீங்கன்னா அவங்ககிட்டயும் நல்ல ஞானம் இருக்கு, அவங்ககிட்டலாம் நம்மளாம் பேசவே முடியாது, அந்த அளவுக்கு உலகத்துல உள்ளவங்கிட்டயும் நல்ல ஞானம் இருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஆண்டவரை தேடுறவங்களுக்கும் அநேகருக்கும் நம்மளுக்கு இன்னும் ஞானங்கிறது என்னன்னு தெரியல. கர்த்தருக்கு நம்ம பயந்து ஒரு வாழ்க்கை வாழும்போது இன்னொரு வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, தீமையை விட்டு விலகுவதே கர்த்தருக்கு பயப்படுதல். தீமையை விட்டு விலகிட்டோம்னா கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்மளுடைய வாழ்க்கையிலும் நம்மளுடைய இருதயத்திலும் கண்டிப்பா வரும். தீமைனா என்ன? உலகத்துல இருக்கிற பாவங்களுக்கு நம்மளை விலக்கி பாதுகாக்கணும். ஆதியாகமத்துல 39 அதிகாரத்துல யோசேப்புன்ற வம்சனை பத்தி நாம வாசிக்கிறோம். அவன் போர்த்திபால் என்ற அரசனோட மனைவி தவறான பாவ பழக்க வழக்கத்துக்கு ஏற்கும் போது அவன் என்ன பண்ணனா சொல்றான், நான் கர்த்தருக்கு விரோதமா நான் எப்படி பாவம் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தீமையை விட்டு விலகி ஓடும். தீமையை விட்டு விலகி ஓடும் போது அவனோட பின்னணி உள்ள வாழ்க்கையை பார்க்கும் போது ஆண்டவர் அவனை ஆசீர்வதிக்கிறாரு, அநேக ஜனங்களுக்கு அவனை தோசிக்கிறவரா வச்சிருக்கிறாரு. அந்த எகிப்து தேசத்துல 7 பஞ்சம் வந்துச்சு. ஆண்டவர் பார்த்தாரு அந்த 7 பஞ்சம் வந்தத அந்த ராஜாவுக்கே தெரியல, ஆனா யோசேப்பை கொண்டு அந்த பஞ்சத்துக்கான சொப்பனத்தின் அர்த்தங்களையும் அவனுக்கு தெரிவிக்கும்படியா செய்தாரு. இந்த ஞானம் எங்க இருந்து வந்ததுன்னா கர்த்தர் இடத்துல வந்தது. ஏன் கர்த்தர் இடத்துல இருந்து வந்ததுன்னா, அது ஏன் யோசேப்புக்கு ஆண்டவர் கொடுத்தாருன்னா, அவன் தீமையை விட்டு வெளியே ஓடணும். நம்மளும் ஆண்டவர் சமூகத்துக்கு வருகிற ஒவ்வொருவரும் நம்ம வாழுகிற வாழ்க்கையில உலகத்துல அநேக பாவ பழக்க வழக்கங்கள், அநேக இச்சையான காரியங்கள் நம்மளை அனுதினமும் துரத்தி கொண்டே இருக்கும். நம்மளுடைய வாழ்க்கை நம்ம போட்டுக்கிற சட்டம் மாதிரிதான், நம்ம அதுக்கான சட்டையை போட்டுக்கிட்டு 10 வருஷம் 20 வருஷம் வாழ முடியாது. டெய்லி நம்ம சட்டையை துவச்சி துவச்சி எப்படி போடுறோமோ அதே மாதிரிதான் நம்மளுடைய பரிசுத்த வாழ்க்கைய அனுதினமும் பரிசுத்தப்படுத்தி கொண்டு நம்மளுடைய வாழ்க்கை வாழணும். அப்படி வாழும்போது மட்டுமே நம்ம தீமையை விட்டு விலகி கர்த்தருக்கு பயந்து ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ முடியும். ஆமென். ஹல்லேலூயா. நாம் கர்த்தருடைய வார்த்தைக்காக கடந்து செல்வோம். கடந்த வாரம் அனைத்தும் 18 காரியங்களை தியானித்திருக்கிறோம். பத்தொன்பதாவது காரியமாக நாம் தியானிக்க இருக்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3 அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3:4 பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கிப்பார் என்றார்கள். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேயனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவருடைய கால்களும் கரடுகளும் பலம் கொண்டது. இந்த சம்பவம் எல்லாருக்கும் நன்றாக தெரிந்த சம்பவம். யாரெல்லாம் பைபிள் படிக்கிறாங்களோ அவங்களுக்குலாம் தெரியும். பைபிள் படிக்காதவங்களா என்ன செய்யறது தெரியாது. பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போகிறாங்க. அங்க பிறந்த நாளிலிருந்து சப்பானியாகவே இருந்த ஒரு மனிதன் ஆலயத்திற்கு செல்வதற்கு அநேக வாசல்கள் உண்டு. அதில் ஒரு வாசலுடைய பெயர் அலங்கார வாசல். அந்த அலங்கார வாசல்லே இந்த சப்பானி உட்கார்ந்து கொண்டு போகிறவர்கள் வருகிறவத்தில் பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கிறான். பேதுருவும் யோவானும் வரும்போது அவர்களிடத்திலிருந்து ஏதாவது கிடைக்கும் என்று எண்ணி அவங்களை நோக்கி பார்க்கலாம். உடனே பேதுரு சொல்றாரு,
வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எழுந்து விட என்று சொல்லி வலது கையினாலே வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவன் அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. பேதன் பாகர், நீ கேட்கிற எதுவுமே என்கிட்ட கிடையாதுப்பா. என்கிட்ட இருக்கிற கத்திரி எனக்கு கொடுத்துருக்க இந்த வல்லமையின் மூலம் உனக்கு, நீ என்கிட்ட கேட்காத நான் உனக்கு தரேன். கத்தர் அற்புதம் செய்தார் பேதன் மூலமாக. சப்பானை சுகமாயிட்டான். அவன் எழுந்து குதித்து தேவனை துதித்து தேவனை ஆலயத்துக்குள்ளே நினைச்சிட்டான். போயிட்டான். பார்க்கிறோம், பல முறை பிரசங்கத்தில் கேட்டிருக்கிறோம். இன்றைக்கு நாம் பார்க்க போகும்போது இந்த சம்பவத்திலிருந்து யார் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த முடியும், ஒருமனப்பட்டு செயல்படுகிறவர்கள் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த முடியும், ஒருமனப்பட்டு செயல்படுகிறவர்கள் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த முடியும். நீங்க இந்த காரியத்தை ரொம்ப நல்லா கவனிக்கணுங்க. இது வெறும் ஆத்மா ஆதாயத்துக்கு மட்டும்தான். ஆத்மா ஆதாயம் என்பது, ஆத்மாக்களை ஆதாயம் செய்வது என்பது, அது ஆவிக்குரிய ஆசீர்வாதம் நமக்கு. அதுபோல உறவணப்படும் போது பூமிக்குரிய ஆசீர்வாதங்களும் உண்டு. நீங்க அதெல்லாம் நல்லா கவனிச்சாதான் உங்களுக்கு புரியும். ஒருமனப்பட்டு செயல்படுவது, எந்த காரியமானாலும் ஒருமனப்பட வேண்டும். ஒருமனப்படுவது என்று சொன்னால், ஒரு டேபிள் இருக்கிறது, அந்த டேபிளை ரெண்டு பேர் பிடிச்சு அப்படியே தூக்கி நகர்த்து வைங்க. ரெண்டு பக்கம் ரெண்டு பேர் பிடிக்கிறாங்க. ரெண்டு பேரும் ஒருமனப்பட்டாதான் அந்த பொருளை வேறொரு இடத்துக்கு கொண்டு போக முடியும். ஒருத்தர் சும்மா அப்படியே பேருக்கு தொட்டுட்டு இருந்தார்னா, ஒருத்தர் மாத்திரம் நல்லா தூக்குனார்னா, அவர் முன்னாடி போயிட்டு இருப்பாரு, இது இங்கே நின்றுட்டு இருப்பாங்க. அந்த பக்கத்தில் உள்ளவங்க ஒரு காரியமும் நடக்காது. ஆத்தும ஆதாயம் செய்வதிலே ரெண்டு பேர் சேர்ந்து ஆத்துமக்கள் ஆதாயப்படுத்த முடியுங்களா? ரெண்டு பேர் சேர்ந்து ஆத்துமக்கள் ஆதாயப்படுத்த முடியுமா? சொல்றேனே, நேற்றுக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்க, ரெண்டு பேர் வாங்க, நீங்க அவங்கள்ட்ட சாட்சி சொல்லுங்க, நீங்க அவங்கள்ட்ட சாட்சி சொல்லுங்க. ஒருத்தர் தான் சாட்சி சொல்றாங்க, ஒருத்தர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தர் தான் சுவிசேஷம் சொல்றாங்க, ஒருத்தர் கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப நம்ம சபையில் இருந்து ஊழியத்திற்கு செல்கிறோம் என்று சொன்னால், அங்கே இரண்டு பேர் மூன்று பேர் ஆத்மாக்களை சந்திப்போம். ஒருவர் சுவிசேஷத்தை இன்னொருவருக்கு அறிவித்துக் கொண்டிருக்கிற போது கூடவே இருக்கிற மற்றவர்கள் என்ன செய்வாங்க? வாயை சும்மா இருக்க மாட்டாங்க. ஒருத்தர் சொல்லுவாங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த முழு உலகத்திலும் இருக்கிற அத்தனை நாட்டில் உள்ள மக்களுக்காகவும் தன் உயிரையே பலியாக கொடுத்தாருங்க. அவரை ஏற்றுக்கொள்ளும் போது பாவம் மன்னிக்கப்படும். என் பாவம் மன்னிச்சுட்டுங்க, பக்கத்தில் இருந்தாங்க, என் பாவம் மன்னிக்க விட்டுங்க. நீங்கன்னா வந்து பாருங்களேன், ஞாயிற்றுக்கிழமை எவ்வளோ பேர் வராங்கன்னு குறுக்க ஒரு ஆள், இன்னொரு ஆள் சொல்லுவாங்க. அதெல்லாம் சும்மா சொல்லக்கூடாதுங்க, அதெல்லாம் சும்மா சொல்லக்கூடாதுங்க. எல்லாம் ஆட்டுக்குள்ள அது ஒரு பக்கம் சொல்லிட்டு இருப்பாங்க. ஒருவர் சுவிசேஷம் அறிவித்துக் கொண்டிருக்கும் போது இன்னொருவர் பேசக்கூடாது. அது ஒரு வேலையை ரெண்டு பேர் சேர்ந்து செய்வது ஒருமனப்பட்டு செயல்படுவது. அது போலவே இரண்டு பேர் மூன்று பேர் ஐந்து பேர் செல்கிற இடத்துல ஒருவர் இன்னொருவருக்கு சுவிசேஷம் அறிவிக்கும் போது மற்றவர்கள் வாயை மூடிக்கொண்டிருக்கிறது தான் ஒருமனப்பட்டு செயல்படுவது. எப்படி வாயை மூடிக்கிட்டு இருக்கிறது எப்படி ஒருமனப்பட்டு செயல்படுறதுன்னா, ஏன் குறுக்க இன்னும் ரெண்டு பேர் பேசுறாங்கன்னா, உங்களுக்கு மட்டும் தான் சொல்ல தெரியுமா, எனக்கு சொல்ல தெரியும். ஒரு மனம் இல்லை. நல்ல விசுவாசம் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? ஒரு மூன்று பேர் சேர்ந்து
ஆத்மாக்களை சந்திக்க போகிறாங்கன்னா ஒருத்தர் இன்னொருத்தர் சூசிச்சு அறிவிக்கிறாங்க. மிச்ச ரெண்டு பேரும் என்ன பண்ணுவோம் தெரியுங்களா, நம்ம வேற யாரையாவது பார்த்து சூசி அறிப்புன்னு போயிடுவாங்க, நிற்க மாட்டாங்க. அவங்க தான் ஆத்மா பாரம் உள்ளவர்கள். கூட நின்றுகிட்டு ஒத்து ஊதிக்கிட்டு இருக்கிறதுனா வேஸ்ட். இந்த சமூகத்தில் நம்ம வந்துடுவோம். ரெண்டு பேரும் வர்றாங்க ஆலயத்துக்குள்ள, ரெண்டு பேரையும் பார்த்துதான் இந்த சப்பானி ஏதாவது கிடைக்குமா அப்படி எதிர்பார்க்கறது. இந்த ரெண்டு பேரும் மாறி மாறி கூட பேசலாம், எப்படி தெரியுங்களா. அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை, பேதுரு சொல்றாரு. அடுத்தது யோவான், என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன் அப்படின்ட்டு யோவான் சொல்றாரு. அடுத்தது பேதுரு, நசரேயன் இயேசுவின் நாமத்திலே எழுந்து நட, மாறி மாறி கூட சொல்லியிருக்கலாம் ஆனா அப்படி சொல்லல. ஒருவர் கர்த்தருக்காக செயல்படும் போது இன்னொருவர் அமைதியாக இருப்பதுதான் ஒருமனப்பட்டு செயல்படுவது. அவங்களுக்கு தான் தெரியுமா, எனக்கெல்லாம் சொல்ல தெரியாதா, அதை விட தாண்டி நான் சொல்லுவேன், போய் சொல்லுங்களேன். அவங்க சொல்ற ஆட்ட ஏன் சொல்றீங்க, அதை தாண்டி ஏன் சொல்றீங்க, நீங்க இன்னொரு ஆட்ட போய் சொல்லுங்க, அதை விட தாண்டி உங்களை யார் சொல்ல வேணும் சொன்னாங்க. எல்லாம் தொடர்ந்துக்காக தான் ஒழிந்து போறோம். வருகின்ற ஜனவரி மாதத்திலிருந்து ஞாயிற்றுக்கிழமை கொரோனா வைரஸ் வந்து சபை விசுவாசிகளை சோம்பேறியாக மாற்றிவிட்டது. வருகின்ற ஜனவரி மாதத்திலிருந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஞானஸ்தானம் பெற்ற சகோதரர்கள் மாலையில் ஊழியத்திற்கு வார வாரம் செல்லணும். வருகின்ற ஜனவரி மாதத்திலிருந்து மூன்றாவது சனிக்கிழமை பெண்கள் ஊழியத்திற்கு சகோதரிகள் செல்ல வேண்டும். கொரோனா இருந்ததுனாலதான் நம்ம இதை பரவி வச்சு சொல்லிக்கிட்டாங்கன்னா, அதனால தான் எங்க பார்த்தாலுமே சபைகள் அதெல்லாம் யாரும் செய்யல. வருகின்ற 2022ல இருந்து நாம் வழக்கம் போல் ஊழியத்திலே செயல்பட வேண்டும். ஓமிக்ரான் நம்முடைய ஜெபத்தினாலே அதை ஒழிக்கிறோம். ஆமே, வருதுன்னு தெரியுது, எங்க வந்தது வெளிநாட்டு வர்றவங்க மூலம் தான் வருதுன்னு தெரியுது. அழகா தனிமைப்படுத்தி அவங்கள சுகமாகி அதுக்கப்புறம் வீட்டுக்கு அனுப்பணும். நீ வீட்டுக்கு போக போனா அப்புறம் பரப்பிட்டு இருப்பாங்க, அரசியலாக்கிட்டு இருக்காங்க. பொதுமக்கள் தான் பாவம். கவனிங்க, ஒருமனப்பட்டு சபையில் உள்ள கத்துடைய பிள்ளைகள் அல்லது கணவர் மனைவி ஒருமனப்பட்டு செயல்படும் போதுதான் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த முடியும். ஒருமனம் வரணுங்க, எந்த காரியமானாலும் ஒருமனம் வரணும். ஒருமனம்னா என்ன, இப்போ பேதுரு பேசிட்டு இருக்காரு சப்பானிக்கிட்டு, யோவான் சும்மா இருக்காரு. ஏன் அவர் சும்மா இருக்காரு, அவர் பேச தெரியாதா, ஏன் அவர் சும்மா இருக்காரு. ஒருமனம்னா என்ன, முதல்ல சொல்லிட்டா ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு வேலையை செய்வது ஒருமனம். அடுத்தது ஒருவர் செயல்படும் போது குறுக்கிடாமல் இருப்பது ஒருமனம். அடுத்து பார்த்தோம் ஒருமனம்னா ஆவிக்குரிய காரியங்கள்ல ஒருமனம் என்றால் விட்டு கொடுப்பது. விட்டு கொடுப்பது, விட்டு கொடுக்கிறவர்கள் அமைதியா இருப்பாங்க. எப்படி தெரியுங்களா, நீங்க குடும்பங்கள்ல கவனிச்சு பாருங்க, ரெண்டு பிள்ளைங்க மூன்று பிள்ளைங்க இருக்கிற இடத்துல திடீரென்று ஏதோ ஒரு ஸ்பெஷல் ஐட்டம், ஸ்லோ பாய்சன் இல்ல வேற ஏதாவது, நம்ம தெரியுமா ஸ்லோ பாய்சன்,
ஏதோ ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் பிரியாணி செஞ்சுட்டாங்க, சிக்ஸ் டிவைஸ் செஞ்சிருக்காங்க, ஏதோ ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் செஞ்சிருக்காங்க. இரண்டு மூன்று பேர் எடுத்துக்கிட்டாவது அப்படியே சீக்கிரம் சாப்பிடணும். இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லை, 30 வருஷமா பட்டினி, இன்னைக்கு தான் முதல்ல சாப்பாட்டே பார்க்கணும் மாதிரி பறந்துட்டு இருப்பாங்க. அதுல சில பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா அமைதியா இருப்பாங்க, பறந்துக்கிட்டு எதுவுமே செய்ய மாட்டாங்க, அப்படியே அமைதியா இருப்பாங்க. நாமும் சேர்ந்துகிட்டு பார்த்துட்டு என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி விட்டு கொடுத்தோம். கணவர் பறந்துட்டு இருப்பாரு, மனைவி சேர்ந்து பறந்தா யார் சாப்பிடுறது? யாருமே சாப்பிட முடியாது. மனைவி பார்த்துட்டு இருப்பாங்க, அந்த இடத்துல கணவன் சேர்ந்து பார்த்தாங்க, எப்படி சாப்பிட முடியும்? யாரோ ஒருவர் விட்டு கொடுக்கும் போதுதான் அங்க உறுமணம் ஏற்படும். கத்திரி பிள்ளைகள் விட்டு கொடுக்கிறவர்களாக மாற வேண்டும். சில மனைவிமார்கள் கணவருக்கு விட்டு கொடுக்க மாட்டார்கள், சில கணவர்மார்கள் மனைவிக்கு விட்டு கொடுக்க மாட்டார்கள். அதுபோலதான் பிள்ளைகள் பெற்றோருக்கு, பெற்றோர் பிள்ளைகளுக்கு, மாமியார் மருமகளுக்கு, மருமகள் மாமியாருக்கு. ஆமா, அந்த மாமியார் மருமகள் கதை பெருங்கதை, அது அப்பா பயங்கரமான கதை. அது கல்யாணம் எல்லாருமே மருமகள் தான், வயசாச்சுன்னா மாமியார் தான். ஆமா, கடைசி வரைக்கும் மருமகளா இருக்க பொறுத்துல. உங்க பிள்ளைங்களுக்கு திருமணம் ஆகும் போது நீங்க மாமியாரை மாறினீங்க. ரொம்ப யோசிச்சு பார்ப்போம். இந்த தொட்டண்ணா மந்திரவாதி சாட்சி, நீங்க யூடியூப்ல தொட்டண்ணா மந்திரவாதி டைப் பண்ணி கேளுங்க. அதுல சொல்லுவார் அவரு, மாமியார் வந்து என் மருமகள் வாய் அடக்குங்கன்னு சொல்லிட்டு மந்திரம் பண்ண வருவாங்க, மருமகள் வந்து என் மாமியார் வாய் அடக்குங்கன்ட்டு மந்திரம் பண்ணுவாங்க, ரெண்டு பக்கம் வருமானம் அப்படிங்கிறார். மாமியாருடைய எதிர்பார்ப்பு என்ன? மருமகள் வாயை அடக்கணும், மருமகளுடைய வாய் அடங்கணுன்றது மாமியார், மாமியார் வாயை அடக்கணும் மருமகள் எதிர்பார்ப்பு. அதுபோலதான் பிள்ளைகள் பெற்றோர் எல்லாம் ஒண்ணுதான், எல்லாம் ஒரே மாதிரி தான். அடுத்தவங்களை பார்க்கறவங்க என் வாய் அடங்கணும் முடிவு மட்டும் எல்லாம் அடைக்கணும், என் வாய் அடங்கணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க, எல்லாம் சரியாயிருக்கும். அவ்வளவுதான், நலமானதையும் பேசாமல் அமர்ந்திருந்தேன்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது. ஆமா, நல்லத கூட நான் பேசல, அமைதியா இருந்தான். ஏன் நல்லத பேசுனா கூட பிரச்சனை வருதியா? அத அவங்க கெட்டதா எடுத்துக்கிறாங்க. நம்மள நாம நிறைய பார்த்தாச்சு, நல்லதுக்கு சொல்ல போய் நம்மளே குற்றவாளிய மாத்திடுவாங்க. ஒரு உதாரணத்துக்கு, இவ்வளவு இவ்வளவு கஷ்டம் இருக்கிறப்ப 2000 போய் ட்ரெஸ் எடுத்துறீங்களே தம்பி, பாப்பா 2000 ட்ரெஸ் எடுத்துறீங்களே, இவ்வளவு கஷ்டம் இருக்கிறப்ப 1000 ரூபாய்க்கு எடுத்துக்கிட்டு 1000 ரூபாய் மிச்சம் தானே அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். இந்த பாஸ்டுக்கு போறாம போறாம, நான் 2000 ட்ரெஸ் எடுத்துட்டேன் சொல்லி அவருக்கு போறாம நிறைய சொல்லிட்டு போகலாம். அதனால கொஞ்சம் யோசிச்சுதான் பேசணும். எதையுமே மருமகள்கிட்ட பேசணும், மாமியார்கிட்ட பேசணும், அப்பா கிட்ட, அம்மா கிட்ட, கணவர்கிட்ட, மனைவி கிட்ட, பிள்ளைகள்கிட்ட, பெற்றோர்கிட்ட, எதையுமே தேவையில்லாமல் பேசுவது முதல்ல மாற்றிவிட வேண்டும். தேவையான மட்டும் அந்த ஒரு, நான் இன்னைக்கு காலையில் தான் நினைக்கிறேன், ஒரு குரூப்ல ஒரு வீடியோ ஒண்ணு, தேவையில்லாமல் தலையிட்டேன் தான் ஆகுன்னு சொல்லி போட்டு விட்டுருந்தா நினைக்கிறேன். நாம தேவையில்லாம தலையிட்டா அப்படித்தான் எந்த காரியத்திலுமே. நான் உண்டு, என் வேலை உண்டு, போயிட்டேன். கணவர் மனைவி ஒருமணம் இல்லாதபடிக்கு இருந்தாலும், பிள்ளைகள் பெற்றோர் ஒருமணம் இல்லாதபடிக்கு இருந்தாலும், ஆத்தும ஆதாயம் செய்கிறதுல ஒருமனப்பட்டு செயல்பட வேண்டும். அல்லேலூயா. மதியம் என்ன சமைக்கலாம்? கணவர் ஒண்ணு சொல்லுவாங்க, மனைவி ஒண்ணு சொல்லுவாங்க, பிள்ளைங்க ஒண்ணு சொல்லுவோம், எதை சமைக்கிறது? அதுல வேணா ஒருமணம் இல்லாம இருக்கலாம், வேற எந்த காரியத்துல வேணாலும் ஒருமணம் இல்லாம இருக்கலாம். நான் சொல்றதே எங்க வீட்டுக்கார் கேட்க மாட்டேன், கேட்க மாட்டாரு. ஐயோ, நான் வாயை இருந்தாலே வாயை மூட்டு கண்டுவாங்க என் மனைவி. இருக்கலாம்,
ஆனால் ஆத்ம ஆதாயம் செய்வதிலே ஒருமனப்பட்டு செயல்பட வேண்டும். அல்லேலூயா. இல்லையே ஒருத்தருமே செயல்படுறது இல்லையே. நேற்றைக்கு அதுக்காக தான் மீட்டிங் வச்சிருந்தோம். பெங்களூர்ல உள்ள பாஸ்டர் வந்துட்டாரு கார்ல, இங்க சபையை சுத்தி இருக்கிறவங்கெல்லாம் 10:30 11:00 11:30 வர்றோம். பெங்களூர்ல இருந்து வர்றாங்க வந்துட்டாங்க. ஜெயங்கொண்டம் குறுக்கு ரோட்ல இருந்து வர வேண்டிய பாஸ்டரும் வந்துட்டாரு. அவர் 9:00 ரயில்வே கட்டுன்ட்டு போன் அடிக்கிறாரு வந்துட்டு. நம்ம லேட்டா வர்றோம். நம்ம எப்படி ஆத்ம ஆதாயம் செய்ய முடியும்? கற்றுக்கொள்ள வேண்டியதை நன்றாக கற்றுக்கொண்டால்தான் ஆத்ம ஆதாயம் செய்யலாங்க. ஆமா, ஒருமனப்படும் போது கர்த்தர் நம்மை கொண்டு கிரியை செய்வார். என் பிள்ளை எந்த காரியத்துல எப்படி இருந்தாலும் என்னுடைய காரியத்துல ஒருமனப்பட்டு நிற்கிறது. அல்லேலூயா. அவருடைய காரியத்துல ஒருமனப்பட்டு நிற்கணும். இரவு ஜோபமா, உபவாச ஜோபமா, வேற என்ன சபைக்கு எடுத்த ஆராதனைக்கு எடுத்த காரியம் எதுவும் ஒருமனப்பட்டு நிற்கணும். கணவர் மனைவி பிள்ளைகள் பெற்றோர்கள்லாம் ஒருமனப்பட்டு நிற்கணும். ஆண்டருடைய கரம் நிச்சயமாகவே வரும் நாட்களிலே ஒவ்வொருவரையும் ஒரு மனம் உள்ளவர்களாய் மாற்றுவதற்கு அது போதுமானதா இருக்கிறது. ஆமென். ஆறாம் திரும்ப படிங்க. அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி. பேதுரு அங்கே சப்பானிட்ட சொல்ல வேண்டிய காரியத்தை சொல்லிட்டு இருக்காரு. யோவான் அமைதியா இருக்காரு. யோவான் அமைதியா இருக்கிறதுக்கு என்ன காரணம்? இது வரைக்கும் என்ன பார்த்தோம்? இன்னொரு முக்கியமான ஒரு காரியம் இருந்தது. யோவான் அமைதியா இருந்ததற்கு கர்த்தர் இந்த பேதுரு மூலமாக கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பித்து விட்டார் என்பதை யோவான் கண்டுபிடிச்சார். அல்லேலூயா. பேதுரு மூலம் கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பித்து விட்டார் என்பதை யோவான் கண்டுபிடிச்சார். அப்ப யாரை கொண்டு கர்த்தர் எதை செய்ய வேண்டும் என்று திட்டம் வைத்திருக்கிறாரோ அவரவர்களை கொண்டுதான் அந்த காரியத்தை கர்த்தர் செய்வார். அதனாலதான் யோவான் அமைதியா இருக்கிறார். கர்த்தர் நம்ம பேதுரு ஐயாவை கொண்டு ஆரம்பிச்சிட்டாரு அவர் செய்ய வேண்டிய வேலைய. ஒன்றுக்கும் மேற்பட்டவர்கள் ஆத்மாக்களை சந்திக்கும் போது ஒருவர் சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது கூட இருக்கிற மற்றவர்கள் கர்த்தர் அவர்களை கொண்டு கிரியை செய்வதை கண்டுபிடிக்கணும். அற்புதம் நடந்தது இல்லையா? சும்மா சொல்லிட்டு போயிட்டாரா? நடக்க வேண்டிய காரியம் நடந்தது. கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தர் கிரியை செய்வதை கண்டுபிடிக்க தெரியணும். கர்த்தருடைய நடத்துதலை கண்டுபிடிக்க தெரியணும். எப்படி சொல்றது? கர்த்தருடைய நடத்துதல போன வாரத்தில் முந்தின வாரம் திடீர் என்று நாமும் இங்க நின்று பேசிட்டு இருக்கோம்னா, ஓ கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார், அப்படியே மேலே கொண்டு வச்சுவார், கீழே கால் மண்ணிலே படாது அப்படின்னு சொல்லிட்டா கர்த்தர் ஐயோ கர்த்தர் என்ன எப்படி பேசுறது இப்படி பேசியிருப்பாங்க. ஜாக்கிரதை, மனம் திரும்பு, உனக்கு ஒப்பு கொடுத்த அப்படின்னா பாஸ்ட் பயங்கர கோபமா இருந்த இன்னைக்கு. ஆமா, நமக்கு அதுதானே வேலை. புரிய மாட்டேங்குது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு. கர்த்தர் பேசுவதை கண்டுபிடிக்க தெரியவில்லை. போன வாரம் போன வாரத்து முந்தினவங்க கேட்டோம்,
நானாக பேசவில்லையே, அது எனக்கு நல்லா தெரியும். பேசுவது பிரசனம் பண்றவங்க கிடையாது, யாரா இருந்தாலும் அடிக்கடி நான் சொல்ற காரியம் அதுதான். ஒரு உருவம் அங்க நின்றுட்டு இருக்கோம், அங்க நிக்கிறவங்களுடைய குரல் கேட்டுட்டு இருக்கோம். வார்த்தை எல்லாம் கர்த்தருடைய வார்த்தை, அவ்வளவுதான். அதை கண்டுபிடிக்க தெரியும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு. பிரசங்கத்தை கேட்கும் போதே கர்த்தர் பேசுகிறார் என்று கண்டுபிடிக்க தெரியவில்லையே, வேற எதை கண்டுபிடிச்ச போறோம்? இன்றைக்கு உபவாசம் இருந்தால் அடுத்த வாரம் நீங்க கூப்பிடாமலே கர்த்தர் உங்க மூலம் ஆத்மாக்களை கொண்டு வருவார். ஆயத்தமா அப்படின்னு கர்த்தர் கேட்டார். நானா கேட்டேன்? ஒப்பு கொடுத்தாங்க. அதே மாதிரி கர்த்தர் ஆத்மாவை கொண்டு வந்திருக்கார். அவங்க கூப்பிடவே இல்லை, கர்த்தர் சொன்ன மாதிரியே. கர்த்தருடைய பிள்ளைங்க ரொம்ப கவனமா இருக்கணும். பேசுகிறது கர்த்தர் தான், கண்டுபிடிக்க தெரியணும். அப்ப பாஸ் உபவாசம் சொல்றாரு, உங்களை உபவாசம் சொல்லிட்டு சமைச்சு வைக்க சொல்லிட்டு நான் திங்க வர்றாங்க, அப்படியா? நீங்க உபவாசம் இருங்க, சமைச்சு வச்சிருங்க, நான் வந்துடுறேன் சாப்பிடறதுக்கு. அப்படியே செஞ்சிடும் கர்த்தருடைய பிள்ளைகள். கர்த்தருடைய நடத்துதலை கண்டுபிடிக்கணும், கர்த்தருடைய கிரியையை கண்டுபிடிக்க தெரியணும். எதுவானாலும் எந்த காரியமானாலும், நேற்றைக்கு பாருங்க ஒரு சிஸ்டர் மேலே இருந்தாங்க, கொஞ்சம் சின்ன சின்ன வேலைகள்லாம் அப்படியே மேல சிஸ்டர் கூட பேசிக்கிட்டு சின்ன சின்ன வேலைகள்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. நான் குளித்து விட்டு கீழே வருவோம், அடுத்தது டாக்டர்கிட்ட போவோம். குளிக்கலாம் நினைச்சுட்டு இருந்தேன், கரண்ட் போச்சு. சரி, அது ஹீட்டர் போட்டிருந்தோம், கொஞ்சம் மாத்திரம் தண்ணி சூடா இருக்குது, அந்த தண்ணியை பிடிச்சு முகத்தை மட்டும் கழுவிடலாம், முகத்தை மட்டும் கழுவிடுவோம் என்று யோசித்திருந்தேன். சரி, நாம குளிக்கிறது ஆண்டோட சுத்தம் இல்லை பாருக்கு, அதனாலதான் கரண்ட போச்சார் ஆண்டவர் அப்படின்னு நினைச்சிட்டு பாத்திரம் போய் தண்ணியை திறக்கிறது விடுற போறோம் கரண்ட் வந்துச்சு. நான் சொன்ன உடனே குளிக்கிறது ஆண்டு உடம்பு முடியல, குளிக்கிறது ஆண்டு சுத்தம் உள்ளது, அதான் கரண்ட் ஆண்டு கோவச்சு நினைச்சேன், முகத்தை கழுவான உடல கூட கரண்ட் வந்துருச்சு. கண்டுபிடிக்க தெரியணும், ஏ கரண்ட் வந்துருச்சு, ஏ வெளியில போடு, ஏ தண்ணீர்ல போடு. கர்த்தருடைய கிரியை கண்டுபிடிக்க தெரியணும், கர்த்தருடைய நடத்துதல கண்டுபிடிக்க தெரியணும். ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஐந்தாவது ஆண்டிலே, ரொம்ப நாளுக்கு பிறகு எங்க சொந்த ஊருக்கு போயிருந்தார். அப்ப நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி எங்க அம்மா என்ன பண்ணாங்க, மீன் குழம்பு கறி குழம்பு என்னமோ செஞ்சு வச்சிருக்காங்க, சமையல் நடந்துட்டு இருக்குது. நான் ஜாப் பண்ணிட்டு இருக்கிறேன், சமையல் முடிஞ்சதும் சாப்பிட்டுட்டு கிளம்புவோம். முதல் நாள் இரவு அங்க போனா காலில் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சா மதியம் வரைக்கும் ஜெபம் பண்ணிருந்தேன். அப்படி ஜெபிக்கும் போது குறிப்பிட்ட ஒரு இடத்திற்கு, அதாவது திருவண்ணாமலை பகுதிக்கு ஊழியத்திற்கு போக வேண்டும் என்ற ஒரு வாரத்தை கத்திர கொடுக்கிறார். நான் யோசிச்சேன், சாப்பாடு ரெடி ஆகிட்டு இருக்கு, சாப்பிட்டு போகலாம். கத்தர் சொல்ற இப்பவே புட்டானே புறப்படும், சாப்பாடு ரெடி ஆகுன்னா சாப்பாடு ரெடி ஆகும், சாப்பிடணும், சாப்பிட்ட பிறகு அப்புறம் அப்படியே டைம் போயிடும். ஆனா கத்தர் சொல்றாரு உடனே தாமதிக்கவும் கூடாது, உடனே புறப்படும். நான் தனியாக சமைப்பது புளிக்குழம்பு ரசம், இதுதான் என்னுடைய சமையல்,
காய் வாங்குறதுக்கு காசு இருந்ததுன்னா சாம்பார் வைப்பான், தோரம் பருப்பு வாங்குவோம், காய் வாங்குவோம், காசு இருந்தா சாம்பார். வேற எனக்கு மீன் கறிலாம் சமைக்க தெரியாது, இந்த மூணு மாத்தி மாத்திதான் சமைச்சு சாப்பிடுறது. நான் போன உடனே வாங்கிலாம் ரெடி பண்ணிருக்காங்க. நான் கிளம்பிட்டேன், எங்க கிளம்பிட்டேன், குத்தாவை கிளம்பிட்டான். என்ன ஒரு 5 நிமிஷம்னா ரெடி ஆகிடும். நான் ஜெபம் பண்ண கத்தர் உடனே புறப்பட்டாரு, நான் போயிட்டு ஊழியத்துக்கு போவோம். 5 நிமிஷம் தான், உடனே புறப்பட சொல்றாரு, நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா போயிட்டு சைக்கிள் எடுத்துக்கிட்டு கைப்பிடிதான் எடுத்து ரெடி பண்ணிக்கிட்டு புறப்பட்டு திருவள்ளங்கடை போறதுக்கு சைக்கிள்ல போயிட்டு இருக்கிறோம். ஒத்துத்தர் வந்து போயிட்டு இருக்கிறோம். குத்தாலம் கடத்தல் வந்த அது வரைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்குது. குத்தாலம் கடத்தல் வரைக்கும் நான் வந்தது எனக்கு நினைவு இருக்கிறது. அதுக்கு பிறகு கொஞ்ச நிகழ்ச்சி பார்க்கலாம். நான் குத்தாலம் ரயில்வே ஸ்டேஷன் நின்று இருக்கிறேன். பழைய இப்ப இருக்குங்கள அதே ஸ்டேஷன் தான், அப்ப பழசு அந்த பக்கம் இருக்கும் போங்க, அந்த பக்கம் இப்ப இருக்கிறது புதுசு, அந்த பக்கம் ஒரு பழைய பில்டிங் இருக்கும் பாருங்க அந்த ஸ்டேஷன். நான் யோசிக்கிறேன், இங்க எப்படி நம்ம வந்தோம், திருவள்ளக்கடை போறதுக்கு போறோம் நம்ம, இங்க எப்படி வந்தோம், ஒன்றும் புரியலையே, யோசிக்கிறேன். அது குத்தாலம் கடத்தல் வந்த நான் லெஃப்ட்ல ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் திரும்பதான் எனக்கு தெரியாது, சுத்தமா தெரியாது. சைக்கிளோடு நின்றுட்டு இருக்கிறான் ரயில்வே ஸ்டேஷன்ல. இங்க எப்படா வந்தோம், இங்க வர வேண்டிய வேலையே இல்லையே, நம்ம திருவண்ணாமலை போறதுல கலக்கும், ஏன் இங்க வந்தோம், சரி சும்மா தான் நின்றுட்டு சொல்லி யோசிச்சு பார்த்தா அன்றைக்கு வியாழக்கிழமை நல்ல ஞாபகம் இருக்குது. அப்போ அந்த ரயில்வே ஸ்டேஷன் பிளாட்ஃபார்ம்ல அந்த கடைசியிலையும் கேட்டு பக்கம் இருக்கிற அந்த கடைசியிலையும் கூட்டமா நிற்பாங்க. ஏழக்கிழமையில கருடன் கருடனை வணங்குறதுக்காக கூட்டமா நிற்பாங்க. சரி நீ வியாழக்கிழமை கூட்டமா இருக்காங்க, எல்லாருக்கும் கைப்பிரதி கொடுக்குமேனு சொல்லி எல்லாரும் கைப்பிரதி கொடுத்து விட்டு ஸ்டேஷனுக்கு திரும்ப வர்றாங்க. இப்போ ரொம்ப தீவிரமா போறோம் நான் திருவண்ணாமலை போகணுமே சொல்லி படியில போய் ஏறுறேன். ஒரு 10 பேர் சேர்ந்து நம்மை தள்ளுனா எப்படி இருக்கும், அந்த மாதிரி படி மேல ஏறுனா அப்படியே ரிவர்ஸ்லயே கார் எடுத்து வச்சு பின்னாடி வரும், திரும்பவும் போறோம், திரும்பவும் அதே மாதிரி இருக்கு. நம்ம இங்க வந்ததே எப்படின்னு தெரியல, படியில ஏறுவோம், ஏறவும் முடியல, கீழே தள்ளுறாங்க, யாரு தள்ளுறாங்கன்னு தெரியல, என்ன நடக்குதுன்னு தெரியல. அப்படியே அந்த பெஞ்ச் சிமெண்ட் பெஞ்ச் இருக்கணும்னா அதை உட்கார்ந்துக்கிட்டு யோசிச்சுட்டு இருக்கிறான். நம்ம இங்க வந்ததும் தெரியல, இப்ப நடக்குது இதுவும் ஒன்றும் புரியல, இது என்னங்க ஆண்டவரே யோசிச்சுட்டே இருக்கிறேன். அந்த கடைசியில ஒரு ஆள் உட்காந்துருக்காரு, சரி சும்மா தான் உட்காந்துருக்குன்னு சொல்லி அவருக்கு கைப்பிரதிய கொடுத்தான். வச்சுங்க படிச்சு பாருங்க, வீட்டில் போய் படிச்சு பாருங்க, இப்ப நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்கன்னு சொல்லி வாழ்க்கையில எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் தற்கொலைக்கு மட்டும் இடம் கொடுக்கக்கூடாதுங்க. தற்கொலை வந்து பிரச்சனைக்கு முடிவு கிடையாது, தற்கொலையை மாற்றி வாழ வைக்கிற தெய்வம் ஏசு இருக்கிறாருங்க. தற்கொலைக்கு மாத்திரம் ஒரு நாளும் இடம் கொடுக்க கூடாது. பேசிட்டே இருக்கணும், அவரு தலையிட்டு இருக்காரு. திடீர்னு அப்ப ட்ரெயின் வருது, நான் சொல்றது எந்த நேரம், காலையா மதியமா மாலையா சொல்லுங்க, எந்த டைம், ஏங்க மதிய சாப்பாடு வீட்டில் ரெடி ஆயிடுச்சு, ஊருக்கு போனால் ரெடி ஆயிருக்கு, அதை விட்டுட்டு நான் கழிப்பு வந்தேன்னா இப்போ நான் இருக்குது எந்த டைம், மாலை நேரம் ஊர்ல இருந்து வந்து அது பிறகு. அப்ப ட்ரெயின் போகுது, உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, தஞ்சாவூர் டு சென்னைக்கு ஒரு சூப்பர் ஒரு ஃபாஸ்ட் பேசஞ்சர் விடுவோம், அது குத்தாலம் நிற்காது. அப்ப 94, 95, 96 ஒரு 98 வரைக்கும் போச்சு நினைக்கிறேன், பிராண்டேஜ் மாத்தது மாதிரி எடுத்துட்டாங்க ட்ரெயின்ல, இது வரைக்கும் போச்சு. அந்த ட்ரெயின் போகுது, இவர் ஒரு மாதிரி நக்கலா சிரிச்சாரு ட்ரெயின் போகிறப்ப. ட்ரெயின் போகிற சத்தத்தை எடுத்து ஒன்று பேசுவாங்கன்னு சொல்லி ட்ரெயின் போன பிறகு அவரை கூப்பிட்டு அவர்கிட்ட கேட்கிறேன்,
ஏங்க நான் சொன்னது ஏதாவது உங்களுக்கு பிடிக்கலையா, ஏதாவது நான் கஷ்டப்படுத்தினா உங்களை ஏன் ஒரு மாதிரி நக்கலாக சிரிக்கிறீங்க, ஐயோ அப்படி நினைக்காதீங்க, எங்கேயோ வந்தால் எங்கேயோ போனால் என் முன்னெடுத்து போங்க அப்படின்னாரு. என்னங்க சொல்கிறீங்க புரியலீங்களே, அப்பத்துடன் அதோ பாருங்க என் சைக்கிள் நிற்கிது, திறந்தே வச்சுருக்கிறேன் சைக்கிள், நான் பூட்டைகள் திறந்தே வச்சுருக்கேன். இந்த ட்ரெயினில் விழுந்து தற்கொலை பண்ணுறதுக்காக வந்தான், இந்த ட்ரெயினில் விழுந்து தற்கொலை செய்து கொள்வதற்காக நான் வந்தேன். நான் என்னமோ உங்கள்கிட்ட சொன்ன மாதிரியும் நீங்க அதெல்லாம் தற்கொலாம் பண்ணிக்கக்கூடாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு பதில் கொடுக்குற மாதிரி இருந்தது. நீங்க சொல்ற அந்த கடவுள் இயேசு தாங்க உங்களை அனுப்பி வச்சிருக்காரு. எனக்கு நீங்க சொன்ன பிறகு அந்த எண்ணமே நீங்க மாறி போச்சுங்க. நீங்க மட்டும் வரணும், நான் ட்ரெயினில் வந்து நான் செத்து போயிருப்பேன். அது நினைக்கும் போது உங்க கூட எனக்கு அவ்வளவு அழனும் போல அந்த நேரத்தில் பாருங்க கத்தர் எப்படியெல்லாம் செய்யறாரு பாருங்க. வீட்டில் உட்காந்து சாப்பிட்டு இருந்தேன்னா இவரை சந்திக்க முடியாது. கத்துரை நடத்துல கண்டுபிடிக்கணும். சோத்து முட்டைகளே, சோத்து முட்டைகளே, சாப்பாட்டையே முக்கியப்படுத்துற சோத்து முட்டைகளே, தூக்கத்தையே முக்கியப்படுத்துற தூங்கு முஞ்சிகளே, தூங்க வேண்டிய நேரத்தில் தூங்குங்க. ரெண்டு நாள் தூங்காம இருமி சரியை துப்பிக்கிட்டே இருந்தோம் ரெண்டு நாள் நைட்டு. அதோட வந்து நின்றுட்டு இருக்கோம் பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா எதுக்காக? பலவீனமா இருந்தாலும் கத்திரக்காக செய்ய முடியும் செய்யணும். இந்த பலன் எங்கிருந்து வந்ததுன்னு தெரியல. நானும் காலையில நடந்து பார்த்தா நடக்க முடியல, தள்ளுது தடுமாறுது, தூக்கம்னா எப்படி இருக்கும்? எப்படிதான் பத்து மணிக்கு பிறகு தலைநிலை மாத்திட்டாரு ஆண்டவர். இருமல் இருமல் வர்றதோட சளி வரலாம் துப்பிட்டு நிற்கணும். நைட்டெல்லாம் தூக்கத்தை விட்டு துப்பிட்டு இருந்தேன். கத்தருடைய கிருபை தான், கத்தருடைய நடத்துதலை கண்டுபிடிக்க தெரியணும். கத்தர் என்னை கொண்டு இதை செய்ய விரும்புகிறார். நான் ரெண்டு பேர் மூணு பேர் சேர்ந்து போகிறோம், அவங்கள கொண்டு கத்தர் இதை செய்யறாரு செய்ய போறாரு. ஆனால் நம்ம அமைதியாக இருக்கணும், நம்ம முந்திக்க கூடாது, கண்டுபிடிக்க தெரியணும். இல்லையே ஒரு மாதம் இருக்க மாட்டாங்க, விட்டு கொடுக்கறது இல்லையே, கண்டுபிடிக்க தெரியலையே கத்தரி நடத்துதலை. அதனால்தான் போட்டி போறாமல் சபையிலே அப்படித்தான். சபையில என்னதான் பயன்படுத்தணும், இதெல்லாம் சொத்தா அது, இது நமக்குரிய சொத்தா? கத்தர் யாரை கொண்டு பயன்படுத்தணும் யாருக்குமே தெரியாது, அது அவருக்கு தான் தெரியும். என்னெல்லாம் தூங்க முஞ்சியெல்லாம் விட முடியுமா? சொத்து முட்டையெல்லாம் விட முடியுமா? புரியுதா உங்களுக்கு என்னன்னு? இரவு ஜபத்தையே முக்கியப்படுத்த மாட்டோம், உபவாசம் இருக்கிறதே முக்கியப்படுத்துறதில்ல. வாரத்துல இது இப்ப நாற்பது நாள் இருக்கணும், அது ஒரு விஷயம். ஒரு விசுவாசி வாரத்தில் ஒரு வேளையாவது உபவாசம் இருக்கணும். ஞானஸ்தானம் பெற்ற ஒரு விசுவாசி வாரத்தில் ஒரு வேளையாவது உபவாசம் இருக்கணும். உபவாசம் இருக்காத விசுவாசி விசுவாசியே கிடையாது. அதுபோல இரவு ஜபத்துல கண்டிப்பா பக்கம் பெறணும், உபவாச ஜபத்துல கண்டிப்பா பக்கம் பெறணும். ஒருமனப்பட்டு செயல்படுகிறவர்கள் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த முடியும். இருபதாவது காரியமாக அப்போஸ்தல நடவடிக்கைகள் 16 அதிகாரம் 18-20 வரை மாறி மாறி படிங்க. இப்ப
இப்படி அநேக நாள் செய்து கொண்டு வந்தால் பவுல் சிங்கம் கொண்டு திரும்பி பார்த்து நீ இவளை விட்டு புறப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அந்த ஆவியுடனே சொன்னான். அந்நேரமே அது புறப்பட்டு போயிற்று. அப்போஸ்தலர் 16 மாத்தி சொல்றேன். அப்போஸ்தலர் 16:13-15 ஓய்வு நாளில் நாங்கள் பட்டணத்திற்கு வெளியே போய் ஆற்றில் அருகே வழக்கமாய் ஜம்பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்து அங்கே கூடி வந்த ஸ்திரீகளிடம் உபதேசித்தோம். அப்பொழுது தியத்திரா ஊராலும் ரத்தாம்பரம் விற்கிறவரும் தேவனை வணங்குறவரும் ஆகிய லீதியால் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தார். பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார். அவளும் அவள் வீட்டாரும் ஞானஸ்தானம் பெற்ற பின்பு அவளை நோக்கி நீங்கள் என்னை கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவர் என்று என்னால் அவள் எங்களை நோக்கி நீங்கள் என்னை கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவள் என்று எண்ணினாள். என் வீட்டிலே வந்து தங்கியிருங்கள் என்று எங்களை வருந்தி கேட்டுக்கொண்டாள். கவனிங்க, ஓய்வு நாளில் நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய் ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்துல உட்கார்ந்து அங்கே கூடி வந்த ஸ்திரீகளுக்கு உபதேசித்தோம். வழக்கமா ஜெபிக்கிற ஒரு பழக்கம் இருந்திருக்குது. செல்போன சுவிட்ச் ஆஃப் பண்ணலாம். ஏதோ புதிதாக வர்றோம்னா அவரோட விவரம் தெரியாம வச்சிருப்பாங்க. விசுவாசிகள்லாம் செல்போன்லாம் வழக்கமாக ஜெபிக்கிற ஒரு பழக்கம் கத்திரிப்பு இருக்கு தேவை. நடந்தது என்ன, வழக்கமாக ஜெபிக்கிற ஜெபம் பண்ண இடத்துல போய் உட்கார்ந்தாங்கன்னா என்ன ஜபம் பண்ணியிருப்பாங்க, எல்லாத்துக்குமே எழுத முடியும் வாய்ப்பு இல்லை. அப்ப அவங்க ஜெபம் பண்றத பார்த்துட்டு அங்க கொஞ்சம் பெண்கள் கொஞ்சம் கூடி வர்றாங்க, அவங்களுக்கு உபதேசம் பண்றாங்க, சுவிசேஷத்தை அறிவிக்கிறாங்க, சத்தியத்தை அறிவிக்கிறாங்க. அப்பொழுது தியத்திரா ஊராலும் ரத்தாம்பரம் இருக்கிறவளும் தேவனை வணங்குறவளும் ஆகிய லீதியால் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தால் பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார். அவளும் அவள் வீட்டாரும் ஞானஸ்தானம் பெற்ற பின்பு கவனிங்க, நாம வந்து நம்ம ஊர் கதை மாதிரி இந்த சம்பவத்தெல்லாம் வந்து நம்ம ஊர் சம்பவத்துக்கு ஒப்பிட்டுலாம் பார்க்க முடியாது. அந்த லீதியால் எப்படிப்பட்டாலும் தேவனை வணங்குகிறவளும் ஆகிய தேவனை வணங்குறவங்க, கர்த்தரை அறியாதவங்க இல்ல, தேவனை வணங்குறவங்க தான். இப்ப தேவனை வணங்குறவங்க பவுல் சொன்ன உபதேசத்தை கேட்டு அவளும் அவளுடைய வீட்டாரும் ஞானஸ்தானம் பெறுகிறாங்க. இப்பதான் பவுல் பிரசவம் பண்றாரு, சுவிசேஷம் அறிவிக்கிறாரு. அந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய கேட்கக்கூடிய ஆளுகளுக்கு கர்த்தர் அந்த லீதியாவுடைய இருதயத்தை திறந்தெழுதுகிறார். உடனே ஞானஸ்தானம் அவங்களும் அவங்க வீட்டில் உள்ளவங்களும் என்ன செய்யறாங்க, ஞானஸ்தானம் பெறுகிறாங்க. அதே மாதிரி பாஸ்டர் சபைக்கு வர்றவங்களுக்கு நீங்க ஞானஸ்தானம் கொடுத்தாங்க, பைபிள்ல உடனே உடனே ஞானஸ்தானம் கொடுத்துருக்காங்களே, அந்த மாதிரி கொடுக்காம நம்ம இப்போ நீட் எக்ஸாம் மாதிரி ஒன்று வைக்கிறீங்க, அதுக்கப்புறமா ஞானஸ்தானம் கொடுக்குறீங்க, எத்தனை பேருக்கு கேள்வி வரும் உண்டா இல்லைங்களா? எனக்கு அந்த கேள்வியே வந்ததுல கை தூக்கிறவங்கலாம் எதுக்கு அந்த கிளாஸ் நடத்துறாங்க? பைபிள்ல உடனே உடனே ஞானஸ்தானம் பெற்றுறாங்க. கர்த்தா என்னுடைய மந்திரி உடனே ஞானஸ்தானம் பெறுறாரு, உடனே பவுல் உடனே ஞானஸ்தானம் பெறுறாரு. இந்த லீதியா அம்மா உடனே அவங்களும் அவங்க வீட்டார உடனே ஞானஸ்தானம் பெறுறாங்க. அது மாதிரி கொடுத்தாங்க, பைபிள்லயே ஆதாரம் இருக்குது. இங்க இருந்து கிளாஸ் எல்லாம் நடத்துறாங்களே தேவையா, இது யோசிச்சதே இல்லையாரும்
திரும்ப திரும்ப நான் இப்பதான் கடந்த வாரத்துல கடந்த நாட்கள்ல பவுலை பத்தி பேசும்போது சொன்னேன், இவங்க எல்லாம் யாருன்னா யூதர்கள், தேவனை வணங்குகிறவர்கள் போட்டிருக்குது யூதர்கள். பைபிள் படிக்கிறவங்க, ஜெபம் பண்றவங்க, பைபிள்ல உள்ள வார்த்தைகள்லாம் கேட்டு படித்து அதை கை கொள்றவங்க இவங்க. ஒன்னே ஒண்ணுதான் இவங்க கிட்ட இல்ல, இயேசு கிறிஸ்து தான் ரட்சகர், இயேசு கிறிஸ்து தான் மேசியா அப்படின்னு ஏற்றுக்கொள்ள யூதர்களுக்கு. அதான் கர்த்தர் யெகோவா தேவன், தேவன் இப்படிலாம் இருப்பான். அதை விட இயேசு கிறிஸ்து அவர் மனிதர், அவரை போய் நான் ஏற்றுக்கொள்ள முடியாது, அவர் மேசியா சொல்லி ஏற்றுக்கொள்ள முடியாது. இதுதான் அவங்களுடைய இன்று வரைக்கும் யூதர்களுடைய நிலைமை. இதுதான் அவங்க இயேசுவை மேசியாவாக ரட்சகராக ஏற்றுக்கொண்டா என்ன சந்தோஷம், அவ்வளவுதான். இப்போ யோசிக்கலாம் நீங்க. ஆமா, நிறைய பேரு வெளிப்படையெல்லாம் பேச மாட்டாங்க, உள்ளவங்களுடைய பாஸ்டத்தை பார்த்து பகிர்ந்துட்டு இருக்கிறாரு. ஆமா, அந்த அம்மா தான் அங்க பிரசங்கம் பண்றாங்க, பிரசங்கம் கேட்டாங்க, பவுலோட உபதேசத்தை கேட்டாங்க. அந்த அம்மா மட்டும்தான், பெண்கள் மட்டும்தான் அங்க கூடி வந்த ஸ்திரீகளுக்கு உபதேசித்தான், உபதேசித்தோம் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்குது. அங்க ஆண்களுக்கு வேலை கிடையாது, பிள்ளைங்களுக்கு வேலை கிடையாது. ஆனா அந்த அம்மாவும் அவங்க வீட்டுல உள்ள எல்லாருமே ஞானசம்பந்தர்தாங்க. அப்ப அவங்க எப்படி ஞானசம்பந்தாங்க, உபதேசத்தை கேட்காதவங்க? இந்த அம்மா போய் சொல்லியிருப்பாங்க, ஏங்க இந்த பவுலைய சொன்னாங்க, இயேசு கிறிஸ்து தான் ரட்சகராங்க, தெளிவா சொல்லிட்டாரு. அப்படியா? அப்பா அவர் தான் ரட்சகர், அவர் தான் மேசியாவா? நானும் ஏத்துக்கிறப்பா அப்பா, இதுதான் விஷயமா? விளக்கமா சொன்னாருங்க, நம்ம எல்லாம் கூட ஏற்றுக்கொள்ள மாட்டோம் இயேசுவை, அது தெளிவா சொல்லிட்டாருங்க. அவரே எப்படிப்பட்ட ஆளுங்க, அவரே இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்களாம் துன்புறுத்துற நபர். இப்ப அவரு பாருங்க, நமக்கு உபதேசம் பண்றாரு. நம்ம போய் விளக்கமா சொல்லியிருப்பாங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு, அவங்களும் ஏற்றுக்கொண்டிருப்பாங்க இயேசுவை. அப்படித்தான், சும்மாலாம் கிடையாது. இருபதாவது காரியமாக, வடக்கமாய் செபிக்கிறவர்கள் ஆத்மாக்களை ஆதாயப்படுத்த முடியும். வடக்கமாக செபிக்கிற பழக்கம் இருக்கும், பிள்ளை காலையில அந்த டைம் அது செபிக்கிற நேரம், இது வேதத்தை வாசிக்கிற நேரம், ஒரு டைம் இருக்கணும். பொழுதுபோக்கிட்டு கூடாது. கத்துரிய பிள்ளைகள் வழக்கமாக ஒரு இந்த டைம், அந்த டைம் அந்த ஜப நேரம் இருக்கணும். நினைச்ச நேரம்லாம் ஜபிக்கிற பழக்கம் கிடையாது, தவிர்க்க முடியாமல் ஏற்படுவது. காலையில 5 மணிக்கு ஜபிக்கிற ஒரு வழக்கம், காலையில 4 மணிக்கு ஜபிக்கிற ஒரு வழக்கம் ஒருவருக்கு இருக்கும் என்று சொன்னால், அவங்க ஒருவேளை டிராவல்ல இருந்தாலும் ஜெபம் பண்ணிருப்பாங்க, ட்ரெயின்ல போறாங்க, பஸ்ல போறாங்க, இல்ல ஃபிளைட்லயே போறாங்க, வச்சுக்கோமே அமைதியா ஜெபிக்க வேண்டியதான், கத்திர ஆராதிக்க வேண்டியதான், துதிக்க வேண்டியதான், ஸ்தோத்திரம் பண்ண வேண்டியதான். நல்லா ஜெபம் பண்ணணும். நான் ட்ரெயின்ல போயிட்டு இருக்கேன், பஸ்ல போயிட்டு இருக்கிறேன், அதுக்கு டூ வீலர் போய் ஜெபம் பண்ணிருக்காங்க, ஏன் முட்டி மோதிக்கிட்டு நிக்கிற மாதிரி. அந்த ஒரு வழக்கமாக ஜெபிக்கிற பழக்கம், இந்த வார்த்தை மாத்திரீங்க, எல்லாருக்கும் இருக்கணும். அதான் விசுவாசி அடையாளம். அந்த வழக்கமாக ஜெபிக்கிறவங்க ஜெபிக்கிற இடத்துக்கு வந்தாங்க, அங்க பார்க்க ஒரு குடும்பத்தை ஆதாயப்படுத்திட்டாங்க. மீட்டிங் நடந்தது ஒரு ஒரு மெத்தட், அவ்வளவுதான், ஒரு மெத்தட், சூழ்ச்சி சொல்றதுக்கு ஒரு மெத்தட்.
அவங்க என்ன சொல்ல போறாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவங்க என்ன சொல்ல போறாங்க, என்ன நடத்த போறாங்கன்னு நல்லாவே தெரியும். ஏன்னா இது போல நிறைய இது போல மெத்தட்ஸ் நிறைய இருக்குது, நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி ஏதோ ஒரு மெத்தட் அவ்வளவுதான் கேட்டு நம்ம செய்வோமே, அதெல்லாம் நிறைய பேர் வராம போயிட்டீங்க. நாம் அலட்சியம். எப்படி ஆத்மாவை செய்ய முடியும்? அலட்சியமா இருப்பது வழக்கம், எல்லா காரியத்திலையும் தவிர்க்க முடியாம வராம இருப்பீங்க. அது வர முடியாம இருக்கும், அது ஒரு விஷயம். வேலை பாக்குறீங்க, கவர்மெண்ட்லயோ பிரைவேட்லயோ லீவ் கொடுக்க மாட்டாங்க, லீவ் எடுக்க முடியாது, அதான் தவிர, அதனால அதான் தவிர்க்க முடியாது. வீட்டில இருந்து கொண்டே வராம இருந்தா அதுதான் நான் சொல்றேன். சில பேர்லாம் வேலைக்கு போகணும், வேலையை விட்டுட்டுலாம் வந்திருக்காங்க. தினந்தோறும் வேலைக்கு போவாங்க இல்லைங்களா? அவங்க எப்போதும் போல வேலைக்கு செல்வாங்க, அவங்களுடைய அவங்களுடைய ரெகுலர் ஒர்க்கு. அதெல்லாம் விட்டுட்டு தான் நிறைய பேர் வந்தாங்க. ஒரு 35 பேர் நினைக்கிறாங்க, நான் கணக்கெடுத்தப்ப 30 பேர், அதுக்கு பிறகு அப்புறம் கொஞ்சம் பேர் வந்தாங்க. நிறைய பேருக்கு எப்படி தெரியுங்களா, இந்த வழக்கமாக ஜெபிக்கிற பழக்கம் சுயநலத்திற்காக தான் வழக்கமா ஜெபம் பண்ணுவாங்க. சுயநலம் அப்படி தன்னுடைய காரியத்திற்காக, நான் நல்லா இருக்கும், என் கணவர், என் மனைவி, என் பிள்ளைங்க, என்னுடைய பெற்றோர், என் குடும்பம், என் சொந்த பந்தம், எல்லாம் நல்லா இருக்கணும். சுயநலமா ஜெபிக்கிறது நான் அடிக்கடி சொல்லுவேன். நமக்காக ஜெபிக்கிறத ஒதுக்கி வைத்து விட்டு நன்றாக கர்த்தரை ஆராதித்து கர்த்தருக்கு ஏற்ற ஒரு பயபக்தி உள்ள வாழ்க்கை வாழ்ந்து சபையினுடைய வளர்ச்சிக்காக ஆத்துமாதயம் செய்வதற்காக கர்த்தர் என்னை கொண்டு என்ன செய்ய வேண்டும், கர்த்தருக்காக நான் என்ன செய்ய வேண்டும், இப்படி ஜெபிக்க வேண்டிய காரியம் நிறைய இருக்குது. நீங்க அதெல்லாம் ஜெபம் பண்ணிட்டு அந்த மாதிரி ஜெபிச்சு பாருங்களா, ஒரு குறையுமே இருக்காது. யாருக்கு குறைவு கேட்டீங்கன்னா, யார் ஒருவர் தொட்டதற்கெல்லாம் தனக்காகவே ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் குறைவுகள் இருக்குது. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கும் சொல்லுங்க. ஆமா, கர்த்தரை தேடுறதுனா என்ன? ஆராதனைக்கு வர்றது, சபை நிகழ்ச்சிகளில் பங்கு பெறுறது, செய்தியை கேட்டுக்கிற வழக்கம் போல ஜெபிக்கிறது, ஆத்துமாவுக்காக ஜெபிக்கிறது, கர்த்தரை தேடுறதுனா கர்த்தர் விரும்புகிற காரியங்களிலே தேடுறதுனா தேடுறது மட்டும் இல்ல, உனக்காக நீ ஜெபம், உனக்காக ஜெபம் பண்ண, உன் குடும்பத்திற்காக ஜெபம் பண்ண, உனக்கு ஒரு குறையும் கர்த்தரை கொடுக்க மாட்டாங்க. இது இருக்கு, ஆண்டவர் ஒரு குறையும் வைக்க மாட்டாருங்க, ஒரு குறையும் வைக்கவே மாட்டார். நிறைய பேர் விஷயம் புரியல, நாம செய்ய வேண்டிய செஞ்சு விட்டாக்க அவர் செய்ய வேண்டிய செய்வார். அமேன். தனக்காக ஜெபிக்கிறது, தேவை ஏற்படுவது மட்டும் ஜெபம் பண்றது, அமைதியா இருப்பாங்க. திடீர்னு பார்த்தாக்க ஏதாவது ஒரு பிரச்சனை வரும், ஏதாவது உடம்பு முடியமாகும், வேற ஏதாவது ஒரு பிரச்சனை, வேற ஏதாவது ஒரு நெருக்கம், வேற ஏதாவது ஒரு போராட்டம், அப்ப மட்டும் பார்த்தீங்கன்னா ஜெபம் ரொம்ப சின்சியரா இருக்கும். அப்ப எடுக்கிற தீர்மானம், அப்ப எடுக்கிற அர்ப்பணிப்பு, ஒப்பு கொடுத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா வித்தியாசமா இருக்கும். அது சுயநலத்துக்காக செய்யறதுங்க. அந்த காரியம் நிறைவேறின பிறகு அது செய்ய மாட்டாங்க. ஒரு உதாரணத்துக்கு, தாவீதுடைய குழந்தை உயிருக்கு போராடிட்டு இருக்குது. அவர் என்ன பண்றாரு, அந்த பிள்ளைக்கு கர்த்தர் ஜீவனை கொடுக்கும்படி ஜெபிக்கிறார். உபவாசம் பைபிள்ல பார்க்கணும். அது போல ஒரு ஒரு பயங்கரமான போராட்டம், ஏதோ ஒரு போராட்டம் குடும்பத்துல, தனிப்பட்ட விதத்துல, ஏசப்பா நீங்க மட்டும் இப்படி வச்சுக்கோமே, என்னுடைய கடன் பிரச்சனை எல்லாம் நீங்க
கடன் பிரச்சனை எல்லாத்தையும் நீங்க மாத்திட்டீங்கன்னா நான் எப்படி அப்படி இப்படி ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் சொல்லணும், ஒரு நாளைக்கு எவ்வளவு பைபிள் படிப்பாங்க, நிறைய திருமணம் எடுப்பாங்க, பொருத்தமான செய்வாங்க. கடன் வாங்குறது நாமெல்லாம் அடைக்கிறது கத்தம் எப்படிங்க புரியுது அவங்களுக்கு என்னன்னு. எஸ்எப்பா இந்த கடன்லாம் நீங்க அடைச்சிட்டீங்கன்னா அவர் என்ன ஜாமீன் போட்டார் நமக்கு, நீங்க என் கடன்லாம் நீங்க அடைச்சிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு அப்புறமா தரலாம் ஜாமீன் தர சொல்லலாம் நம்பிக்கைக்குரிய நபரா இருந்தா. இப்பெல்லாம் நம்ப முடியலீங்க, காரணம் மாறி போச்சு, ரொம்ப மோசமா போச்சு. இவ்வளோ சுயநலத்துக்காகவே ஜெபிக்கிறது, அதாவது ஜெபிக்க கூடாதுன்னு சொல்லவே இல்லைங்க, வழக்கம் போல தினந்தோறும் ஜெபிக்க மாட்டாங்க, ஆனா பிரச்சனை வரும்போது மட்டும் ஜெபம் பண்ணுவோம். அதை சொல்றாங்க பிரச்சனை வரும்போது மட்டும், பாதிப்பு வரும்போது மட்டும். அப்ப எப்படி இருக்கு ஜெபம் பார்த்தே வராது. சிஸ்டர் ஹாஸ்பிட்டல் இருக்கிறப்ப அப்ப இருந்தவங்க யாரும் எல்லாம் ஆளுக்கு ஒரு மூலையில படுத்திருந்தாங்க, நம்ம கூட இருந்தவங்கலாம் யாரும் கவனிச்சாலும் தெரியல. கத்தர் 3:30 to 3:30 எழுப்பி விட்டுருவாங்க, எந்திரிச்சதும் எல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க. அந்த டோட்டல் ஏரியாவை வாக்கிங்லயே ஜெபமண்டே வரும், அழவே இல்லை ஒரு நாள் கூட. ஏன் அதான் சொல்றான், சுயநலத்துக்காக தேடும்போது அழுதுதான் ஆகணும். எப்போதும் வழக்கம் போல ஜெபிக்கிறவங்களுக்கு அழுகெல்லாம் வராது. வழக்கம் போல ஜெபிக்கிறவங்க என்ன வரும்னா விசுவாசம் தான் வரும். கொஞ்ச நேரம் அதே ஒரு 1/2 மணி நேரம் நல்லா அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணி, அப்படியே கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஆவில நிரம்பி பிரச்சனையை நோக்கி பார்த்தா ஆவில் நிரம்ப முடியாது. சபை ஆராதனையில நிறைய பேர் ஆயக்கப்படாது, கத்தரை துதிப்போம், கத்தரை ஸ்தோத்திரிப்போம், ஆவியை நிரம்புவோம். ஆவியில் ஆவியன்ற தொடுதல உணர்றவங்க அந்நிய பாஷை கத்தரை ஆராதிப்பா அவங்க அபிஷேகம் பெற்றவங்க இப்படி இருப்பாங்க, ஆனா நிற்பாங்க. உருவம் இங்க இருக்கும், உருவம் சர்ச்சு கூட இருக்கும், இவங்க ஆள் வந்து மாட்டு கூட்டம் நிற்பாங்க. மழை வரம்பு இருக்குதே மாட்டை கட்டிட்டு வந்தோமா இப்படின்னா, அஞ்சோ ஐயோ அந்த ரெண்டு ஆட்டையும் கட்ட மாட்டோமே, அப்புறம் எங்க இருந்து ஆராதிக்கிறது. வீட்டுல என்ன பிரச்சனையோ வீட்டுல உள்ள உட்காரி காரியத்தையும் சிந்திக்கிறது யோசிக்கிறது எப்படி ஆவில் நிரம்ப முடியும், எப்படி ஜெபிக்க முடியும். தினந்தோறும் ஜெபிக்கிறவங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அவனுடைய விசுவாசம் வளர்ந்துகிட்டே இருக்கும். தன் தேவைக்காக மட்டும் சுயநலத்துக்காக மட்டும் ஜெபிக்கிறவங்களுக்கு ஜெபத்தை ஆரம்பிச்சோன்னு எனவே கத்திரி பிள்ளைகள் சுயநலத்துக்காக ஜெபிக்கிறது ஊரம் கட்டி வச்சிருந்தோம், வழக்கம் போல ஜெபிக்கிறவர்களாக மாறிவிட வேண்டும். வழக்கம் போல ஜெபிக்கிறவங்களுக்கு தாங்க வீட்டில் சாப்பாடு ரெடி பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது, செபித்து கொண்டிருக்கிற போது தான் கத்த சொல்றாரு புறப்பட்டு போகணும். செபிக்கணும், வழக்கம் போல செபிக்கணும், நேரம் கிடைக்கும் போது தான் செபிக்கணும். நான் அதிகாலை எழுந்து நான் ஜெபம் பண்ணிட்டேன் எப்போதும் போல, சும்மா தான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு அதிகாலை எழுந்து ஜெபம் பண்ணிட்டு பைபிள் படிச்சு முடிச்சு சும்மா தான் இருக்கிறோம், சாப்பாடு ரெடி பண்ண போறாங்க அது வரைக்கும் ஜெபம் பண்ணுவேன் சொல்லி வழக்கம் போல ஜெபிக்கும் போது நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஜெபிக்கும் போது அவர்களை கொண்டுதான் கர்த்தர்
ஆத்மாக்களை ஆலயப்படுத்த முடியும். நேற்றுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுத்தாங்க, நீங்க அந்த ட்ரைனிங் அப்படியே வச்சுக்கீங்க. இப்ப நான் ஒரு காரியம் சொல்றேன், சனிக்கிழமையில எந்த வேலையும் இல்லாம நீங்க வீட்டில் இருந்தா, ஒருவேளை வேலையே இருந்தாலும் பரவாயில்ல, நான் சொல்றேன் மேட்டரை மட்டும் புரிஞ்சுக்கீங்க. சனிக்கிழமை நீங்க வீட்டில இருந்தா உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே நான் இன்றைக்கு யாரை சந்திக்கணும், நான் யாருக்கும் சுவிசேஷம் அறிவிக்கணும், உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுன்னு கேளுங்க. கர்த்தர் பாரப்படுத்துற நபரை போய் சந்திங்க. நேற்று கேட்டோம்ல அந்த அந்த மெத்தட்ல 3 நிமிஷத்துல சாட்சிய சொல்லுங்க. 15 நிமிடம்லாம் சுவிசேஷமா யாரும் கேட்க மாட்டாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் சுவிசேஷம் அறிவிப்பதற்கு 5 நிமிடமே அதிகம். அது நான் உங்களுக்கு பிறகு சொல்லித்தரோம். 3 நிமிஷம் சுவிசேஷம் தெரிஞ்சுட்டுங்களா? சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு 3 நிமிஷத்துல அழகாக அறிவிக்கலாம். இப்போ உள்ள காலகட்டத்துக்கு 15 நிமிடம் 20 நிமிடம்லாம் யாரும் கேட்க மாட்டாங்க. அது அவங்க மெத்தட். நான் அதை குறைச்சி சொல்ல வரல, நீங்க இதை கேட்டுக்குங்க. வரும் நாட்கள்ல நான் சிம்பிளா சொல்லி கொடுத்துடலாம், நீங்க அதை கை கொண்டா போதும். கிளாஸ்ல நீங்க மாதத்துல 2 முறை கிளாஸ் நடத்த வருவாங்க, கலந்துங்க, ட்ரைனிங் கிடைக்குது, செஞ்சுக்கீங்க. உங்களுக்கு பிறகு சிம்பிளா நான் சொல்லி கொடுத்துடலாம். செய்யணும், ஏதாவது செய்யணும், சும்மா இருக்க கூடாது. ஆமா, சனிக்கிழமை வீட்டுல சும்மா இருக்கிறவங்க உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணி நான் சந்திக்க வேண்டிய நபர் எனக்கு பாரப்படுத்துங்கப்பா, கேளுங்க. கர்த்தர் பாரப்படுத்தும், நான் போய் பார்த்து சுவிசேஷம் அறிவிங்க. ஒருவேளை நீங்க வீட்டுல இல்ல, வேலைக்கு போய் தான் அவங்க வீட்டுல இருக்க மாட்டீங்க, ஜெபம் பண்ணுங்க. எஸ்ப்பா சனிக்கிழமையிலதான் முக்கியம். ஏன்னா சத்தியத்தை அறிந்து கொள்கிறவர்கள், ஏற்றுக்கொள்கிறவர்கள், அதுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் இருக்கு, அதுக்குள்ள அவங்க தீர்மானம் எடுத்தால்தான். இங்க சனிக்கிழமை மாலையில் ஆத்மாக்களை சந்தித்தால் அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை அவங்க ஊழியத்துக்கு வருவதற்கு வசதியா இருக்கும். சாரி, ஆராதிக்கு வர்றது வசதியா இருக்கும். நான் ஞாயிற்றுக்கிழமை ஊழியத்துக்கு போனாங்களே, அவங்க சந்திக்கிற ஆத்மாக்கள் அடுத்த 1 வாரம் ஆயிடுது, எப்படி வருவாங்க? அதை யோசிச்சுட்டு இருக்கிறேன். ஊழியம் வருது. சகோதரர்கள் கூட என்ன கேட்டாக்க, சனிக்கிழமை சாயந்தரம் போனியா ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு ஒரு 2 மணி நேரம், 4 to 6 இல்ல 5 to 7, ஏதோ ஒரு டைம் சனிக்கிழமை சாயந்தரத்துல மதியத்துக்கு பிறகு ஆத்மாக்களை சந்திச்சாக்க அவர்கள் தொடப்படுகிறவர்கள், சத்தியத்தை ஏற்றுக்கொள்கிறவர்கள், அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை ஆராணி வருவதற்கு வசதியா இருக்கும். அதை செஞ்சு பாருங்க, கத்தர் வித்தியாசமான காரியங்களை செய்வார். சொல்லணும், கர்த்தர் நோக்கி ஜெபிப்போம். ஆண்டவரே, கர்த்தரே, இந்த நாளிலே உம்முடைய வார்த்தைகளை கேட்கிறேன், சிக்கிரபை செய்திருக்காய், ஸ்தோத்திரம்யா. உமக்கு நன்றி கர்த்தரே, உம்முடைய வார்த்தை மூலம் இடைப்பட்டிருக்கிறீயா, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமே நாமே 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 நாமே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமே நாமே 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 நாமே. அல்லேலூயா, அல்லேலூயா. Thank you.
ஆண்டவருக்கு நேராக நம்ம அர்ப்பணிப்போமா? நம்ம விட்டு கொடுப்போமா? என்னுடைய உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும், இந்த பூமியில் நாம் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நம்முடைய வார்த்தைகளை கேட்டு அப்படியே அர்ப்பணித்து எந்த நோக்கத்தோடு என்னோடு பேசுகிறீர்களோ அந்த நோக்கம் என்னில் நிறைவேற, என்னை முழுமையாய் அர்ப்பணித்து வாழ என்னை அர்ப்பணிக்கிறேன் ஐயா, என்னை விட்டு கொடுக்கிறேன் ஐயா. இந்த நாளிலே என்னோடு கூட பேசின வார்த்தைக்காக நன்றி தந்தவரே, நன்றி அண்டவரே. ஏதோ என்னை இந்த சமூகத்தில் தாழ்த்துகிறேன், என்னை விட்டு கொடுக்கிறேன் ஐயா. உம்முடைய வார்த்தை கேட்டு அப்படியே போய்விடாமல் அதன்படி செய்யக்கூடிய உடைய பிள்ளையா நாம் எப்போதும் காணப்பட உதவி செய்ய அந்தவரே. ஓரமானப்பட்டு செயல்படுகிறவருடைய பிள்ளையாய் நான் காணப்படுற உதவி செய்ய அந்தவரே. கணவற்ற உருமணம் இல்லை, மனைவிட்ட உருமணம் இல்லை, நான் விட்டுக் கொடுக்கறது இல்லை. கிறிஸ்துவாசிகளோடு சேர்ந்து செல்கிற போதெல்லாம் என்னை விட்டு கொடுக்காமல் நானும் குறுக்கிடுகிறேன். இந்த மனுஷனே அதோ என்னை அர்ப்பணிக்கிறேன். வழக்கமாய் செபிக்கிறவர்கள் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த முடியும். வழக்கமாய் செபிக்கிற பழக்கம் இடத்துல இருக்க வேண்டும் ஐயா. அர்ப்பணிப்போமா? விட்டு கொடுப்போமா? அன்பானவர்களே, எப்போதும் ஆண்டவருடைய வார்த்தை கேட்டு கேட்டு தூக்கி எறிந்து போகிற பழக்கம் இனி இருக்க வேண்டாம். கர்த்தர் என்ன பேசினாரோ அதற்கு ஒப்பு கொடுத்து அதை கை கொண்டு அதன்படி நடக்கும் போது, அதன்படி வாழும் போது அதுதான் நமக்கு ஆசீர்வாதம். அதைத்தான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். சரி போமா? எங்கள் பரலோகத்தில் நாமே துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவர் நீர் தகப்பனே, இந்த நாளில் பேசினுடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம் தகப்பனே, மகிமையின் தேவாதி தேவ நீரே தகப்பனே. அப்பா, அப்படி வார்த்தை கேட்டு ஒப்பு கொடுத்த ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாரு, ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசிர்வதியும், அறல்ல பங்கு பெற்ற ஒவ்வொருவரையும் ஆசிர்வதியும். உங்களுடைய தேவையை அறிந்திருக்கிறீர்கள், உங்களுடைய பிரச்சனைகளை நீர் அறிந்திருக்கிறீர்கள், ஒவ்வொருடைய எதிர்பார்ப்புகளையும் கத்திரியை அறிந்திருக்கிறீர்கள். எல்லாவற்றுக்கும் பதில் கொடுத்து அவர்களை ஒவ்வொருவரையும் சந்தோஷப்படுத்தும்படி நீ மாறாத நாமத்தை செபிக்கிறேன் ஐயா. நீ வார்த்தைகளை கேட்ட ஒப்பு கொடுத்த ஒவ்வொருவரும் கடைசி மட்டும் உங்களுடைய வார்த்தையின்படியே நடந்து கொள்ள அர்ப்பணித்து வாழ்ந்த கர்த்தர் ஒரு கிருபை செய்கிறார்கள். சகல துதி கன மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் தாழ்த்தி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபர்களை மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்போம் பரிசுத்த ஆவியானவரின் அனுபவம் ஐக்கியமும் இன்றும் என்றும் கர்த்தருடைய வருகை மட்டும் நம்மோடு கூட இருப்பதாக, ஆமென். ஹல்லேலூயா.
எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் நாமே உங்களை அவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.